எவ்வளோலேருந்து நான் ஸ்டார்ட்டு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். போகிறதுலேருந்து ஆமாம், இதில் வந்து நல்லா ஒரு 10 கலெக்ஷன். ஆமாம், ஃபோர் வே. இப்போ எங்கள் ஸ்ட்ரெச்சபிள் இப்படி ஆனால் ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். மற்றபடி டிஷர்ட்டு அதில் 200 உள்ளே தான் இருக்கும். 195, 150, 140, 1. ஆமாம், அதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கும். மற்றபடி அதை ஹை ரேஞ்ச் அளவுக்குள்ள போகாது. ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் வண்டூட்டி சேனல் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்க சக்ஸஸ் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்கு நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செம்ம சீப்பஸ்டான ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடையாது, வெறும் 30 ரூபாலேருந்து ஆரம்பிக்குது கைஸ். அதெல்லாம் வேறு லெவலான ஒரு விஷயம். இப்போ இருக்க விலைவாசியில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விலை கம்மியான ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 1 அண்ட் ஹாஃப் இயர் பேக் வந்து இங்கே நம்ம வீடியோ எடுத்திருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மென்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து மென்ஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அதே ரேட்டில் தான் கைஸ், வெறும் 30 ரூபாலேருந்து 399 ரூபா வரைக்கும் தான். அதுக்கு மேலெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் நீங்கள் நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேறு லெவலாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ண வந்து பார்த்து உள்ளே இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அந்த வீட்டில் வந்து இங்கே ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது, நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேறு லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கைஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அந்த அண்ணன் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அண்ட் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஆர் மாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இதோட லொக்கேஷன் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த எல்லா பிரான்ச்சஸோட லொக்கேஷன் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஏரியா கிட்டே எது இருக்கும் அதில் நீங்கள் போய்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு இருந்தானா. ஸோ அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அந்த ஷாப் எத்தனை வருஷமாக இருக்கு, நான் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரூபன். ரூபன், ஆமாம். இந்த ஷாப்பில் நீங்கள் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? இங்கே வந்து நான் வந்து ஓப்பனிங்லேருந்து இருக்கேன். நான் ஓப்பனிங். ஆமாம், ஆமாம். சுமார் எத்தனை வருஷமாக அந்த ஷாப் இங்கே வந்து ஒரு 2.5 இயர்ஸ் இருக்குது. இந்த பிரான்ச் 2.5 ஓப்பன் பண்ணி 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. வேற வேற பிரான்ச்சஸ்ல எங்க இருக்கு? சென்னையில ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு. ரெண்டு பிரான்ச்சஸ். ஆமா, ஒன்னு வந்து இங்க, இன்னொன்னு வந்து பல்லாவரத்துல இருக்கு. பல்லாவரத்துல இருக்கு. ஓகே ஓகே. மொத்தம் நமக்கு 10 பிரான்ச்சஸ் இருக்கு. 10 பிரான்ச்சஸ் இருக்கு. காஞ்சிபுரம், மதுரை, காஞ்சிபுரம், மதுரை, திருநெல்வேலி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல். ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லா வச்சிருக்கீங்க அப்ப நீங்க ஷாப். இங்க என்னென்ன எல்லாம் அவேலபிளா இருக்கும்? இங்க நமக்கு வந்து 30 இருந்து 399 குள்ள தான் ரேஞ்சில் இருக்கும். ஓகே. அதுல பாத்தீங்கன்னா 30 ருபீஸ் டிஷர்ட்ல இருந்து 350 வரை டிஷர்ட் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஷர்ட்டு வந்து 149 இருக்கும். 99, 149, அப்புறம் லாஸ்ட் ரேட் வந்து 399 வரும். 399. ஆமாம். பேண்ட்டை பொறுத்தளவு பேண்ட்டு வந்து 220 காட்டன் பேண்ட் இருக்கும். ஓகே. டெனிம் வந்து 330 அவைலபிளாக இருக்கும். ஆமாம். மேக்ஸிமம் ரேட்டு 400 மேலே எதுவுமே இங்கே கிடையாது. அது மட்டும் 400 மேலே இருக்காது. 399 தான் லாஸ்ட் ரேட். லாஸ்ட் ரேட். ஆமாம். ஓகே ப்ரோ, அப்படியே ஒன்றுனா நம்ம பார்க்கறோம். ஓகே, பார்க்கலாம். ஓகே ப்ரோ, அப்படியே காமிங் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பேண்ட்டு. ஓகே. இதில் நான் சொன்ன மாதிரியே தான் 220 ஸ்டார்ட் ஆகும். 220. ஓகே. 220 ஸ்டார்டிங் ரேட். ஆமாம் ஆமாம். காட்டன் பேண்ட்டில் 220 வரைக்கும். குவாலிட்டிலாம் நல்லா தான் குவாலிட்டி. ஓகே. இது சைஸ் எப்படி ப்ரோ? சைஸில் வந்து அதாவது இந்த ரேஞ்சில் வந்து 28 நம்மளுக்கு வந்து 40 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் 40 வரைக்கும். ஆமாம். இந்த ரேஞ்சில் 44-46 வரையும் இருக்கும் நம்மள்கிட்ட ரேஞ்ச். 46 வரைக்கும். ஆமாம். ஓகே, சூப்பர் ப்ரோ. அடுத்தது இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா 315-325 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஓகே. இதெல்லாம் 315 ரூபா. இதில் கலெக்ட் நிறைய நிறைய கலர்ஸ்லாம் வரும். இதுவும் அதே மாதிரி தான். இது 370 வரும். 330 இந்த ரேஞ்சில் தான் எல்லாமே இருக்கும். இதனால கிளாத் ஒரு மார்க்கு ப்ரோ. என்ன கிளாத் ஆக்சுவலாக? இது காட்டன் தான். காட்டன் தான். காட் நல்லா இருக்கு. இது காட்டன் கொசேரி மிக்சர்னு சொல்லுவாங்க. என்னது? காட்டன் கொசேரி மிக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே 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 ஓகே. இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் சொல்லணும். இது 370. இதுல அந்த லைக்ரா மாடல இருக்கு. ஆ, லைக்ரா. லைக்ரா வந்து நம்மள்ட்ட நிறைய இப்போ ட்ரெண்டிங்ல. ஆமா ஆமா. லைக்ரா பேண்ட் வந்து நம்மள்ட்ட 320 இருந்து ஸ்டார்டிங். 320 இருந்து. ஆமா, சூப்பர். 320 இதுல வந்து நல்லா ஒரு 10 கலெக்ஷன். ஆமா ஆமா, 4 வே. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சபிள் இப்படி ஆனாலும் ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். இந்த சைடு ஸ்ட்ரெச்சபிள் இதுக்கு தான் 4 வே லைக்ரா. ஆமா. ஓகே ப்ரோ. இது 320 இருந்து இருக்கும். 320. ஆமா, நல்ல ஸ்ட்ரெச்சபிள். ஓகே ப்ரோ. மேக்ஸிமம் வந்து இது லைக்ரா எவ்வளோ? இது 4XL வரைக்கும் இருக்குமா ப்ரோ? இது வந்து 40 சைஸ் வரையும் இருக்கும். 40 சைஸ் வரைக்கும். 320 தான். ஓகே.
320. வெளியெல்லாம் ரேட் எவ்வளோ ப்ரோ இருப்பாங்க? இது வந்து 500க்கு மேலே தான் இருக்கும். 500க்கு மேலே தான் இருக்கும். உங்கள் கிட்ட தான் கம்மி. ஆமாம். இது கலர் வந்து நிறைய அவைலபிள். ஆமாம், நிறைய கலர் அவைலபிள் இருக்கு. ஜீன்லேயும் அதே மாதிரி தான், நமக்கு வந்து 250லேருந்து வந்து ஜீன் இருக்கும். ஓகே, 250லேருந்து 250லேருந்து இருக்கும். ஓகே, இப்போ 250ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் இதுலேயும் வந்து லார்ஜ் வரைக்கும். ஆமாம் ஆமாம், 44 வரைக்கும் இருக்கும். இல்லையா, 44 வரைக்கும். ஆமாம் ஆமாம். ஓகே, இது ப்ரைஸ் வந்து 360. 360. ஓகே, 340. 340. இது இந்த 360 340 99 தாண்டவே தாண்டாது. அதுக்கு அது கம்மியாக தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கா. ஆமாம். இது மேக்ஸிமம் வெளியெலாம் போனால் எவ்வளோ ப்ரோ இருக்கும்? மேக்ஸிமம் போனீங்கன்னா ஜீன்ஸ் இப்போது ஆவரேஜாக பார்த்தீங்கனாலே இப்போ ஒரு 700க்கு மேலே தான் வரும். ஆமாம் ஆமாம். இதுலேயே நல்லா இருக்கு. இதுலேயே நமக்கு வந்து 399க்குள்ளே டோன் ஜீன்லாம் வரும். டோன் ஜீன் இந்த மாதிரி. ஆமாம். ஓகே ப்ரோ, இதில் சைஸ் பொறுத்த அளவுக்கு எவ்வளோ சைஸ் வேணும்? ஆமாம் ஆமாம், இப்போ நீங்கள் வந்து 28ல என்ன சைஸ் இருக்கோ, 28ல என்ன சைஸ் ரேட் இருக்கோ அதே தான் 40 வரைக்கும் அதே ரேட் எல்லாம். ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் சைஸ் வரையா வந்து ப்ரைஸ்லாம் ப்ரைஸ்லாம் வேரியேஷன் ஆகாது, என்ன சைஸும் அதே மாதிரி தான். ஆனால் மக்கள் இங்கே வரதுக்கு விருப்பமே வந்து அந்த பட்ஜெட் தான், பட்ஜெட் ரேட்டுக்கு தான் வராங்க. ஸோ ஜீன்ஸ்லாம் கிடைக்குது வேறு லெவல் ப்ரோ. இதிலே வந்து வெரைட்டிஸாக இருக்கும். நம்ம வந்து டோன் மாடலு, அது பென்சில் ஃபிட்டு, நேரோ ஃபிட்டு. ஓகே, பென்சில் ஃபிட் காமிங்க ப்ரோ. பென்சில் இந்த ஜாக டைப்பு. ஓகே. ஆ, ஜாக்கர் நிறைய பேர் இருக்குது. இதுலேயும் சைஸ் நிறைய கிடைக்கும். ஆமாம், இதுலேயும் இது 370 தான் ஜாக்கர் ஃபிட். எவ்வளோ ப்ரோ இது? 370. சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கிட்ட. இது 370. இது 370. மோஸ்ட்லி நிறைய பாய்ஸ் கேட்குறது பென்சில் ஃபிட் தான். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம கேஷுவல்ஸ். கேஷுவல்ஸில் பார்த்தீங்கன்னா 149லேருந்து இருக்கும். 149லேருந்து? ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி செக்ஸ் செட்லாம் 149. இது வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம் சும்மா கஸ்டமருக்காக, தனி செக்மெண்ட்டே அங்கே தனியாக அங்கே வச்சுருக்கோம். 149 சொல்லிட்டு. ஓகே, ப்ரைஸே 149 தான். 149 வந்து செக்ஸில் தான். இதில் வந்து எக்ஸல் வரைய தான் வரும். எக்ஸல் வரைக்கும்? ஆமாம் ஆமாம். 146 ரேஞ்சில். ஆமாம் ஆமாம், 149 வந்து எக்ஸல் வரைய தான் வரும். ஓகே, எஸ்எம்எல் எக்ஸல் 4 சைஸ். மற்றபடி 250லேருந்து இருக்கும். இந்த மாதிரி லைக்ரா தானே? ஆமாம், லைக்ரா. இது 315. 315 ரூபா. ஓகே ஓகே ஓகே. இது 4-way லைக்ரா. 4-way லைக்ரா. நல்லா ஃபிக்ஸபிளாக உடம்பு, நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்கும். இந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க. வேறு என்ன ப்ரோ பார்க்குறீங்க? அடுத்த ஷர்ட் செக்ஷன் ப்ரோ. இப்போ என்ன ப்ரோ? அடுத்து நம்ம வந்து கேஷுவல் அண்ட் ஃபார்மல் ஷர்ட்ஸ். கேஷுவல் அண்ட் ஃபார்மல் ப்ரோ. இது வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து கேஷுவல் ஷர்ட்டு. இதுலேயும் அதே மாதிரி தான் வரும். இது 350 இதுலேருந்து இருக்கும். இதில் மேக்ஸிமம் 399 தான். அதோட மேலே இருக்காது. ட்ரேட்மார்க் ப்ரைஸ். ஆமாம் ஆமாம், 399. ஓகே, அதுக்கு மேலே எந்த இதுவுமே இருக்காது. 399, 370 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். நம்மளோட ப்ரைஸ் ஃபுல்லாக அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நமக்கு அந்த 370. 370. ஓகே, 370 இது. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் 370. 240. ஆனால் உங்கள்கிட்ட நிறைய அவைலபிள். ஆமாம், நம்மள்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் ஆகாமல் போகலாம். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள். ஃபுல் ப்ரிண்ட்டு, செக்ஸு, பிளைனு, ஃபுல் வெரைட்டிஸில் இருக்கும் நம்மள்கிட்ட இருக்கும். ஓகே, சைஸ் இது எப்படி ப்ரோ? இது வந்து 42. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 42. இதில் வந்து 38லேருந்து 44 வரைக்கும் இருக்கும். 44. ஆமாம், அந்த ஃபார்மலில், இது செமி ஃபார்மல்னு சொல்லுவாங்க. ஓகே, கேஷுவல்ஸில் வரது வந்து 6XL வரை இருக்கும். கேஷுவல்ஸில் 6XL. ஆமாம், இந்த மாதிரி ரோல் பீஸோடு வரும் 6XL. இது நம்ம பார்க்குறது எக்ஸ் ப்ரோ. இதெல்லாம் இது எக்ஸல். எக்ஸல் எக்ஸல் ஸ்லிம் ஃபிட் வரும். ஓகே ஓகே. இது வந்து 310. ஆமாம், 310. இது ஏன் ப்ரோ இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க? இது நம்மள்கிட்ட வரதே அப்படி தான் வரும். ஓகே ஓகே, இந்த பீஸ் இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ, இதோட ப்ரைஸ் வந்து 310. இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்கும், நல்ல வெரைட்டிஸ்லாம் நிறைய நிறைய வெரைட்டிஸ் வரும். இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? இதுவும் அதே தான், 310. அந்த மாடல் தான் எல்லாமே. இது ஃபுல்லாக இங்கே இருக்கிறது ஃபுல்லாக அப்படி தானே ப்ரோ? ஆமாம், இல்லை இல்லை, அதில் மாறும். செக்ஸு அண்டு அந்த டபுள் கலர்ஸு அந்த மாதிரிலாம் வரும். ப்ரைஸ் மாறும்? ஆமாம், ப்ரைஸ் அதே தான் இருக்கும். ஆ ஓகே ஓகே, சைஸ் மாறும். ஆமாம். இதில் ஜீன் ஷர்ட்டு, ஜீன்லேயே வந்து வெரைட்டியாக இருக்கும். சிங்கிள் பாக்கெட்டு, அப்புறம் டபுள் பாக்கெட்டு, குர்த்தி, அந்த மாதிரி வெரைட்டியில் வரும். இது வந்து 399. குவாலிட்டி நல்லா தான். கேஷுவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஃபார்மலில் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் ஃபிட் கிடைக்கும், ஆர்டினரி ஃபிட் கிடைக்கும். இதில் எடுத்தால் ஸ்லிம் ஃபிட் தான். ஆமாம். ஓகே ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ நம்ம பார்க்க? இப்போ அடுத்து நம்ம 149 ஃபுல்லாக. 149 தானே? கேஷுவல்ஸ். கேஷுவல் தனியாகவே நம்ம தனியாகவே ஒரு செக்மெண்ட்டாக வச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இது அப்படியே காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அப்படியே பார்த்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, எதிர்பார்க்க மாட்டாங்க. கம்மியாக இருக்கணும் பட் நிறைய இருக்குன்னு. இப்போலாம் வாரத்துக்கு டெய்லி ஒரு 7 நாளைக்கு 7 சட்டை போடுறது தான் ஒரு 2000. அதுதான் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ்லாம் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே செக்ஸாக தான் இருக்கும். இதில் ஓகே நல்ல வெரைட்டி செக்ஸ் தான். 149 இல்லை சைஸ் எப்படின்னா ப்ரோ? இதில் தான் S2XL.
எக்ஸ்எல் வரைக்கும் அடிக்குது. ஆமாம், அது போதுமே ப்ரோ. இந்த மாதிரி ரோலில் தான் வரும், 149 149 நம்ம ரோலில் தான் வரும். ஆமாம், ரோலில் தான். இப்போ இங்கே இருக்கிறதுலாம் ப்ரோ? ஆமாம், ரோலில் தான் வந்துருக்கு. நம்ம வந்து ஹேங்கர் போட்டு ஹேங்கர் போட்டு. ஓகே ப்ரோ, இது வந்து அப்படியே நம்ம பார்த்தோம்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இது வந்து 149 சென்னையில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா இடத்துலையுமே கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அப்போ இல்லை சார், இதுதான் 99 ஷர்ட் வரும். இதுலேயே வந்து நம்ம ஆஃபர் ஐட்டம்லாம் போடுவோம், அந்த மாதிரி ஷர்ட் வரும். ஓகே, இந்த மாதிரி ஷர்ட்லாம் 99 தான். இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான் அதெல்லாம். ஓ, வேற என்னென்ன இருக்குங்க? அடுத்து பிக் சைஸ் கேஷ், 5-6XL வரையும் இருக்கும் நம்மள்கிட்ட. 6XL வரைக்கும்? ஆமாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போது நல்லா ஃபேட்டாக இருக்கும் ப்ரோ. ஆமாம் ஆமாம், இது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, பெரியவங்க கூட. ஆமாம், அதுவும் ரேட்டு பெரிய சைஸாக இருக்குமே அப்படின்னு கம்மியாக 330-310 அந்த எக்ஸ்எல் எத்தனை சைஸ் போனாலும் ப்ரைஸ் எடுக்கும். ஆமாம் ஆமாம், இது இந்த இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் இருக்கும். 400 தான் இருக்கும். ஆமாம். ஓகே, இப்போ பிளைன்ஸ் அதுலேயும் இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ பிளைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், 340 ருபீஸ். ஓகே ப்ரோ, செம்மையாக இருக்கும். இது சைஸ் வந்து 6XL இருக்குது. ஆமாம் ஆமாம், இப்போ நம்ம பார்க்குறது இது 2XL. 2XL? ஆமாம். ஓகே ப்ரோ, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மேடு எல்லாமே ட்ரெஸ். ஆமாம் ஆமாம். நம்ம எந்த ஊர்லேருந்து ப்ரோ வருது? நமக்கு வந்து தனியாக நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, அதுலேருந்து நமக்கு வரும். ப்ளஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கி நம்ம சப்மிட் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி நம்மகிட்ட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஆமாம் ஆமாம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணுவோம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஷர்ட்டு ஷார்ட். டிஷர்ட் எவ்வளோலேருந்து நான் ஸ்டார்ட்? டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 30 ருபீஸ்லேருந்து? ஆமாம், 30 ருபீஸ்லேருந்து 350 வரையும் இருக்கும். 350 வரைக்கும் இருக்கும். ஆமாம். மேக்ஸிமம் சைஸில் எவ்வளோ ப்ரோ? மேக்ஸிமம் சைஸ் வந்து 5XL வரையும் இருக்கும். 5XL வரைக்கும். இப்போ நீங்கள் அந்த 5XL பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காலர் ஐட்டம் இருக்குது நம்மள்கிட்ட. 5XL எப்போதுமே இந்த மாதிரி காலர் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் நெக்கு எல்லாத்தையும். ஆமாம், இதுதான் வந்து இருக்கிற லாஸ்ட் ரேட்டு, லாஸ்ட் சைஸு. லாஸ்ட் சைஸ் லாஸ்ட். ஆமாம், 4XL 5XL வரையும் இருக்குங்களா. அப்புறம் ஸ்லீவ்லெஸ்லாம் இருக்குது. ஸ்லீவ்லெஸ்லாம் 125 வரை தான் வரும். 130-125. ஆமாம், அந்த மாதிரி ரேட். ஆமாம், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதுக்கு மேலாம் இருக்காது. குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா. குவாலிட்டி வைஸ் இல்லை, நம்மள்ட்ட எல்லாமே ஜெஸி ட்ரைப்புனே பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து 150-155 தான் வரும். இந்த மாதிரி ஜெஸி டிஷர்ட். ஆமாம். ஓகே ப்ரோ, செஞ்சு கேஷுவலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரிக்கெட் பேர். ஆமாம், இந்த மாதிரி ட்ரைனிங் ஜிம்க்கு போகிறோங்களா? பிரிண்டட் தான், பிரிண்டட் தான். இது பார்த்தீங்கன்னா 195 வரும். பிரிண்டட் ஃபுல் ஸ்லீவ் 195 ருபீஸ். ஆமாம், குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும். குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களும் போகிறாங்க. இல்லை இல்லை, நம்மள்கிட்ட வந்து இவ்வளோ நாள் நம்ம இருக்கிறோன்னா அது குவாலிட்டி நல்லா. ஆமாம், இந்த மாதிரி பனியன் கிளாத்தாவும் கிடைக்குது. அதே டைம் வந்து ஜெஸி கிளாத்தாவும் கிடைக்குது. ப்ளஸ் வந்து இந்த காலர் வச்சு தான் இருக்கும். ஆமாம், காலர் வச்சு கிடைக்கும். காலர் வச்சு வித்து பாக்கெட் இருக்கும். ஓகே, இது மாதிரி நல்லா வெரைட்டி. இது இதெல்லாம் நியூ கலெக்ஷன் இப்போ வந்தது. இதெல்லாம் இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ்? இது 150. 150 ருபீஸ். ஓகே, இதில் ரவுண்ட் நெக் மீன் நெக் இது ஜெஸி ட்ரைப்பு எல்லாமே எல்லாமே மோஸ்ட்லி இது மாதிரி தான். ஆமாம் ஆமாம், ஏன்னா உங்களுக்கு ஃபிக்ஸிபிளாக இருக்கணும். இந்த மாதிரி இது பார்த்தீங்க வேறு என்ன ப்ரோ இருக்குதா? இதிலே ஃபுல் ஸ்லீவ்லாம் நிறையா இருக்கும். ஃபுல் ஸ்லீவ்லாம் வெரைட்டியாஸ் நிறையா இருக்கும். வெரைட்டி வைஸ் இது ஸ்வட்டர் துணி மாதிரி இருக்குது ப்ரோ. ஆமாம் ஆமாம், ஒட்டி டைப்பு, ஒட்டி டைப்லாம் நம்மள்ட்ட இருக்கும். ஒட்டி டைப் இதிலே ஃபுல் ஸ்லீவ்லேயே நம்மளுக்கு வெரைட்டி நல்லா டிசைன், டபுள் டிசைன். அடுத்து ஊடி டிஷர்ட், ஊடியிலே இது எல்லாமே 399. சாரி, ஊடி டிஷர்ட்னா அந்த தலைக்கு மேலே போகிறோம். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி வரும். ஆமாம், இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸு? இது 195 தான், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 195 தான். ஆமாம், 195 தான் ஊடி டிஷர்ட்டுமே. இதுலேயுமே நம்மள்ட்ட நிறைய கலர்ஸ்லாம் வரும். ஊடி சைஸ் இதில் வந்து எக்ஸல் வரை, 2XL வரையும் வரும் இந்த ஊடி டிஷர்ட்லாம். ஆமாம், 4XL நம்ம பார்த்துக்கும் போது. ஆமாம், 4XL அதுலேயே ரவுண்ட் நெக் வி நெக்லாம் இருக்குது. ஓகே, வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் வரும். லாங் சைஸ் டிசைன்ஸ்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஃபுல் ஹேண்டு கிடைக்குது டிஷர்ட். ஆமாம், ஃபுல் ஸ்லீவ், ஆஃப் ஸ்லீவ், ரவுண்ட் நெக், வி நெக் எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லாமே அந்த காஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த காஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். 195-200 ருபீஸ் தான். அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. டிஷர்ட்டுன்னு வந்தாலும் வந்து ஒரு 350 இருக்கும். ஆமாம், 350 அது வந்து பிக் சைஸ் ஒன்லி இருக்கும். மற்றபடி டிஷர்ட் அதில் 200 உள்ளே தான் இருக்கும். 195, 150, 140, 150. ஆமாம், அதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கும். மற்றபடி அதை ஹை ரேஞ்ச் அளவுக்குள்ளே போகாது. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் அண்டு ட்ராக் பேண்ட் பார்க்கணும். அடுத்து நம்ம ட்ராக் பேண்ட்டு, ட்ராக் பேண்ட்லேயும் அதே மாதிரி தான். நம்மள்ட்ட எம் சைஸ்லேருந்து ஆரம்பித்து 5XL வரையும் இருக்கும். 5XL வரைக்கும்? ஆமாம் ஆமாம், இது எம் சைஸு. ப்ரைஸில் எப்படி ப்ரோ? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 140 இருக்கும் ட்ராக் பேண்ட்டு. ட்ராக் பேண்ட்? ஆமாம், 149 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதுலேயே நம்மளுக்கு வந்து கொசேரி ஐட்டம் அண்டு ஜெர்சி ஜெர்சி மெட்டீரியல் இந்த மாதிரி இதில் ஜெர்சி. ஆமாம், ஜெர்சிலேயே அது 4-way தான். 4-way. ஆமாம், 4 இதுலேயும் க்ரீன். இதுவும் 4-way? ஆமாம் ஆமாம். ஐ திங்க் இதில் ஜிப்பு வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு சைடு ஜிப்பு வரும். எவ்வளோ ப்ரைஸு?
இது வந்து 260 வரும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பெலாம் கொடுக்குறாங்க, இதுதான் வேறு லெவலாக இருக்கும். ப்ரைஸு கம்மியாக இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. அதில் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஆமாம் பனியன் கிளாத்தில் இது 190 வரும். 190 இதில் சைஸ் பொறுத்த அளவுக்கு. ஆமாம் இதுதான் 6XL வரையும், சாரி 5XL வரையும் இருக்கும். 5XL வரைக்கும் எம்எல் இருந்து 5XL வரையும். 5XLனா வந்து நல்ல ஃபேட்டாக இருக்கும் கூட. ஆமாம் ஆமாம் இந்த 44-46 ஹிப் சைஸ் உள்ளவங்க போடலாம் அந்த மாதிரி. 46 மேக்ஸிமம். ஆமாம் ஆமாம் இது வந்து இந்த ஆமாம் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து இதுலேயே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 140 ரேஞ்சு வரும். 149 ஆமாம் 140 140 இதில் சைஸில் எப்படி ப்ரோ இந்த 140 ப்ரைஸ்? 140 வந்து டபுள் எக்ஸல் வரை தான். ஓகே ப்ரைஸ் கம்மினா வந்து சைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம் இந்த கொசரி இந்த மாதிரி டிஷர்ட் அந்த இதில் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். மற்றபடி நீங்கள் காட்டன் டெனிம் அது கிளாக் கேஷுவல் ஃபார்மல் எடுத்திங்கன்னா நீங்கள் 38 என்ன பார்க்குறீங்களோ அதே தான் 44 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சைஸ் அதாவது டபுள் எக்ஸல் வரை ஒரே ரேட்டாக இருக்கும். அதுக்கு மேலே பிக் சைஸ் போனுச்சுன்னா அது ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட வரும். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து ஃபோர் வீல் ஆகிக்கிறாங்கிறது வந்து 210 ரூபா சாரி 210-195 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இது இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து இருக்கும். இந்த மாதிரி 100 ருபீஸ் இது இதெல்லாம் 100 ருபீஸ் வரும். இதுவும் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஜஸ்ட் 100 ருபீஸ் தான் பாக்ஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் சைஸ்ல இது பாக்ஸர்ஸ் வந்து டபுள் எக்ஸல் வரை வரும். டபுள் எக்ஸல் ஆமாம் எம்எல் இருந்து டபுள் எக்ஸல் வரை வரும். இப்போ நம்ம பார்க்குறது எம் 120 ருபீஸ். ஓகே டபுள் எக்ஸலுக்கும் 120 ருபீஸ் தான் வரும். 120 ருபீஸ் வரும். மேக்ஸிமம் சைஸ் வந்து டபுள் எக்ஸல். ஆமாம் பாக்ஸரில் டபுள் எக்ஸல் தான். ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4XL 5XL வரை கிடைக்கும். ஓகே இது அதே மாதிரி காட்டன் ஷார்ட்ஸு. காட்டன் ஷார்ட்ஸ்லேயும் வந்து 28-38 வரைக்கும் இருக்கும். இது காட்டன். ஆமாம் இது பார்த்தீங்கன்னா 295 வரும். இதுதான் வந்து ஷார்ட்ஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ரெட் டைம் டிஷர்ட்டு ஷர்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் தான் நம்மள்ட்ட நிறைய இருக்கும். நிறைய எதை பார்க்கலாம் எதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். போகிற கஸ்டமர்லாம் பார்த்தோம்னா நம்ம அவங்க ஒன்று நினச்சி வருவாங்க, பட் ஆனால் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம ப்ரைஸஸ் கம்மியாக இருக்குது, அதே டைம் வெரைட்டிஸும் நிறைய இருக்காது. ஓகே இப்போ வீடியோலாம் சொல்லியிருக்கீங்க, வேறு உள்ள சொல்லியிருக்கீங்க. ஓகே நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரி எப்போ ஆரம்பிச்சிச்சு? சக்ஸஸ் அந்த ஃபஸ்ட்டு கடை எங்கள் ஃபஸ்ட்டு தரோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஹோல்சேல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹோல்சேல் தான் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ஹோல்சேலில் வந்து ஒரு 10 வருஷம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே அதுக்கப்புறம் வந்து ரீட்டைலில் வந்து நம்ம முதல் வந்து ஈரோட்டில் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஈரோட்டில் தான். ஆமாம் சென்னையில் இல்லை, சென்னையில் இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சென்னையில் தான் ஃபஸ்ட் ஆரம்பிச்சு. இல்லை இல்லை சென்னையில் வந்து நமக்கு 7th ஸ்டோர் தான் சென்னை. 7th ஸ்டோர் தான் சென்னை. ஆமாம் ஆமாம். ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரோடு, அப்புறம் மதுரை, அப்புறம் வந்து மதுரையில் இன்னொரு பிரான்ச்சு, ஈரோட்டில் 2 பிரான்ச்சு, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் சென்னை. சென்னையிலே இப்போ நம்ம வந்து இப்போ 10th ஸ்டோராக இப்போ பல்லாவரத்தில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ சென்னையில் இப்போ பொறுத்த அளவுக்கு 2 பிரான்ச்சஸ். ஆமாம் பல்லவரம் இங்கே அண்ணா நகர். ஆமாம் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் மக்களுக்கு வந்து சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேட்டிலேருந்து அண்ணா விஆர் மாலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. விஆர் மாலுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா நம்ம HP பெட்ரோல் பங்கு பக்கத்துலேயே இருக்கும். ஓகே ப்ரோ நல்லா ஜாலியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்களோட டைம் வந்து எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி. தேங்க்யூ. வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம கேமராமேன் அப்படியே வளைச்சு கிழிச்சு, ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கேமராமேன் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காண்டி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சென்னையில் விஆர் மால்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த விஆர் மாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ நீங்கள் 2 ஹவர்ஸ் இங்கேருந்து அப்படியே பூந்தமல்லி போகிறீங்கன்னா வந்து ஒரு HP பெட்ரோல் பங்க் இருக்கும், ஒரு பிரிட்ஜ் ஏறும். பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு HP பெட்ரோல் பங்க் வரும். கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பிரதரை வந்து நம்மளுக்கு வண்டி ஹெல்ப் பண்ணி அவரோட டைமை வந்து நம்மளுக்கு வண்டி யூஸ்ஃபுல்லாக வந்து எல்லாருமே சொல்லியிருப்பார். ஆல்ரெடி நான் வீடியோவில் ஃபுல்லாக காட்டினா வந்து கைஸ் வீடியோ வந்து ஒரு 40-50 நிமிஷம் வரைக்கும் போவோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வந்து அவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, பட் நான் வீடியோவில் காமிச்சது கொஞ்சம் தான். நீங்கள் கேட்கலன்னா வெரைட்டி நிறையாவே காட்டலையடா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வெரைட்டி வந்து இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து விசிட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோவில், பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அண்ட் பர்மிஷன் கொடுத்தாங்க அவங்க, நான் வந்து கால் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க, அதுக்கும் இந்த வீடியோ வழியை நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோவில், பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்னொரு ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் மீ பிஹைண்ட் த கேமரா எஸ் கார்த்திகேயன். ஸோ பாய் கைஸ்.